அனிருத்தை படுமோசமாக திட்டிய ஜேம்ஸ் வசந்தன் இப்படியும் பிழைக்கணுமா? தனியார் தொலைக்காட்சிகள் இந்தியாவில தலையெடுக்க துவங்கினதுமே தமிழகத்துலதான் அது ரொம்பவே பிரபலமாச்சு. இன்னைக்கு ரியாலிட்டி ஷோக்கள் பல இருந்தாலும் அன்னைக்கு வார்த்தை விளையாட்டு மாதிரியான திறன் போட்டிகள் அதிகமா இருந்துச்சு. அதோட நெறியாளரா இருந்து சதாய்த்தவங்க தான் ஜேம்ஸ் வசந்தன், ரவி பெர்னாட் போன்ற சிலர். இதுல ரவி அதிமுகவில இணைஞ்சு அரசியல்வாதி ஆயிட்டாரு. ஆனா ஜேம்ஸோ அடிப்படையில ஒரு இசைக்கலைஞர்ன்றதுனால அந்த ரூட்ல போனாரு. தமிழ் சினிமாவோட மயில்கல் படமும் பலருக்கு வாழ்க்கை தந்த படமும் ட்ரெண்ட் செட்டிங்கா இருந்த படமும் சுப்பிரமணியபுரம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஜேம்ஸ் வசந்தன். அந்த படத்தோட ஆல்பமானது காலத்துக்கும் அழியாத காவிய ஆல்பம் தான். மல்டி டேலண்டடான ஜேம்ஸ் வசந்தன் எந்த விமர்சனத்தையும் கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப ஓபனா பேசக்கூடியவர். திமிர் அதிகம்னு பெயர் எடுத்தாலும் கூட கண்டுக்காம தன்னோட கருத்தை வலியுறுத்துவாரு. பிக்பாஸ் நிகழ்ச்சி பத்தி அவர் போடுற கருத்துக்கள் எல்லாமே கமலுக்கு பிபி வரக்கூடியதுதான், ஆனாலும் தயங்க மாட்டாரு. அந்த வகையில ரீசெண்டா சூப்பர் சிங்கர் ஷோல ஒரு சிறுமி சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படத்துல இருந்து கருத்தவல்லா கலீஜா பாட பாடினாங்க. இப்போ அந்த பாட்டுல இடையில அடிக்கடி வர தக்காளின்ற வார்த்தையையும் பாடினாங்க. இதுக்கு ரொம்பவே கடுமையா எதிர்வினையாற்றிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டுல பல்லவியில தக்காளின்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தைக்கு இணை சொல்லுன்றது எல்லா ஆண்களுக்குமே தெரியும். அந்த பிஞ்சு உதடுகள் அதை பாடுறப்போ எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. கெட்ட வார்த்தை பாடிதான் பிழப்பு நடத்தணுமான்னு ரொம்ப கடுமையா திட்டினாரு. ஜேம்ஸோட இந்த கடுமையான விமர்சனத்துக்கு விளக்க உரை கொடுத்திருக்காங்க நெட்டிசன்கள். கெட்ட வார்த்தைகளை பாடிதான் பிழைப்பு நடத்தணுமான்னு அந்த சிறுமிய ஜேம்ஸ் திட்டல. அவர் திட்டினது அனிருத்த தான். ஏன்னா அவர் தான் அந்த பாட்டோட இசையமைப்பாளர் அண்ட் பாடகர். அந்த சிறுமி ஒண்ணு பிழைப்புக்காக அந்த பாட்டை பாடல, போட்டிக்காக பாடினாங்க. ஆனா அனிருத்தோ சம்பளத்துக்காக அந்த பாட்டை பாடி அந்த வார்த்தைய பயன்படுத்திருக்காரு. ஆக ஜேம்ஸ் திட்டினது அனிருத்த தான் பத்த வச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரஞ்சாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.